கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த 12 வயது மாணவி ஒருவர் அதே பகுதியில் உள்ள அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நீச்சல் பயிற்சி பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் தொடையில் ஏற்பட்ட தீக்காயம் மற்றும் புண் காரணமாக அவர் சில நாட்களாக பயிற்சிக்கு செல்லாமல் இருந்து வந்தார். மீண்டும் பயிற்சிக்கு சென்ற போது நீச்சல் பயிற்சிக்கு வராதது குறித்து கேள்வி எழுப்பிய பயிற்சியாளர் ஆழிவாசனிடம் மாணவி தகுந்த காரணத்தை கூறியுள்ளார். ஆனாலும் அதனை நம்பாத பயிற்சியாளரோ சிறுமியை தனியாக அழைத்து சென்று காயம் ஏற்பட்ட இடத்தை காட்ட சொல்லியும் ஆடைகளை கழற்றி அரை நிர்வாணமாக்கி தவறான நோக்கத்துடன் புகைப்படம் எடுத்ததாகவும் மாணவியின் தந்தை பரபரப்பு புகார் கூறியுள்ளார். அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு காலில் ஏற்பட்ட புண்ணு காரணமாக கொஞ்சம் நாள் நீச்சல் பயிற்சி போக முடியல. திரும்ப நான் என்னால் நான் வந்து அவள் நான் போகிறேன் நான் நீச்சல் போகிறேன்னு சொல்லி சொல்லுவாள். நான் கூட்டு கொண்டு நீச்சல் குளத்தில் கொண்டு விடுவேன். அங்குள்ள பயிற்சியாளர் நீச்சல் பயிற்சியாளர் ஆலிவாசன் பார்த்தீங்கன்னா அவள் பிள்ளைய வந்து புண்ணை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியாக அழைச்சிட்டு போய் அவளோட உடைகளை கலந்து அதை படம் பிடிச்சிருக்காரு. இது தொடர்பாக மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலரிடம் புகார் அளித்ததாகவும் ஆனால் நீச்சல் பயிற்சியாளர் ஆழிவாசன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாணவியின் தந்தை கவலை தெரிவித்தார். மேலும் அதிகாரிகள் தனக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். இது சம்பந்தமா நான் வந்து டிஎஸ்ஓட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். டிஎஸ்ஓ கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு இதை பற்றி எந்த அவர்கிட்ட லெட்டர் வாங்கி எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனாரே தவிர அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுத்து அதுக்கப்புறமா என்னை வந்து கொஞ்சம் மிரட்டவும் பண்ணாங்க. நான் வந்து அதிகாரிகளை பாய்ச்சிக்க கூடாது, அவர் அதிகாரியை பாய்ச்சிக்கிட்டா வேற மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி என்ன கொஞ்சம் மிரட்டலும் கொடுத்தாங்க. இதனையடுத்து குழந்தைகள் நல வாரியத்தில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாணவியை அழைத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாகவும் அப்போது தந்தை மகள் உறவை கொச்சைப்படுத்தும் விதமாக கேள்வி கேட்பதாகவும் கூறி அதிர வைத்துள்ளார். பிள்ளைகிட்ட வெளியே வந்து என்னமா விசாரிச்சாங்கன்னு கேட்டப்போ இந்த மாதிரி டேடி இந்த மாதிரி சில வார்த்தைகள் என்கிட்ட சொன்னேன். அது வந்து ஒரு அப்பா மகளை உறவை கொச்சப்படுத்துற அளவுல அது வந்து இருந்துச்சு. நீச்சல் பயிற்சியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மகளிர் காவல்துறையினருக்கு குழந்தைகள் நல வாரியம் பரிந்துரை செய்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டிஎஸ்ஓ நடவடிக்கை எடுக்காததுனால சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கூறி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. பரிந்துரை பண்ணியும் ஒரு வருடமாயும் இன்று வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. மாணவியை தவறான நோக்கத்தில் புகைப்படம் எடுத்ததாக கூறப்படும் நீச்சல் பயிற்சியாளர் தம்மிடம் பயிற்சிக்கு வரும் மாணவிகளிடம் பணம் கேட்பதாக ஏற்கனவே புகார் எழுந்தது. தற்போது மேலும் ஒரு புகாரை கூறியிருப்பது பரபரப்பை கூட்டியிருக்கிறது. ஆகவே உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நீச்சல் பயிற்சியாளர் ஆழிவாசன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து நீச்சல் பயிற்சிக்கு செல்லும் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.